வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு நிஃப்டி. நேற்று ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. நான் பேசச்ச 40 பாயிண்ட் அப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட். பேங்க் நிஃப்டியை வச்சு தான் ஏற்றுறாங்க. கோல்டு 5430 ரூபா அங்கேயே தான் இருக்குது. நாட்கோ 1.25% ஏறி இருக்குது. 892 ரூபீஸ் கிட்ட போயிருக்கு. 52-week high 920 கிட்ட போகுது. டெஃபினட்டாக போயிடும். ஸோ நியர்லி நீங்கள்லாம் 50% மேலே கன்சிடர் பண்ணவங்கலாம் ரிட்டர்னில் இருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் பயமாக இருக்கோ ப்ளீஸ் எக்ஸிட் ஆகி ஓடி போயிடுங்க. ரைட்டா? கம்பெனியோட ரெக்கார்டு சூப்பராக இருக்குது இந்த கம்பெனி. இது எஃப்ஐஏஸ் 11%, டிஏஏஸ் 15%, பப்ளிக் 25%, ப்ரமோட்டர்ஸ் 50%. எஃப்ஐஏ தான் இந்த ஸ்டாக்கை விற்றுருக்காங்க. அதை வந்து டொமஸ்டிக்கும் பப்ளிக்கும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் லைனில் ராஜீவ் அந்த கம்பெனியோட எம்டி காஞ்சீவ் நன்னப்பா நீ பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட ஆனுவல் ப்ராஃபிட் இந்த வருஷம் 1000-1200 கோடி இருக்கும். இந்த கம்பெனியோட நெட்டு கன்சாலிடேட் ப்ராஃபிட் Q1 420 crores இருந்தது. முன்னாடி வருஷம் அதே குவார்ட்டரில் 320 crores இருந்தது. ஸோ நாட்கோவோட சப்ஸ்டான்ஷியல் க்ரோத் வந்து நியூலி எஸ்டாப்ளிஷ் அக்ரோ கெமிக்கல் டிவிஷனில் இருக்குது. இந்த ப்ராப்ளம்னால தான் ஸ்டாக்கை அடித்தாங்க. நான் இந்த கேஸை ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். இவங்க கட்டிங் ஏஜ் கம்பெனி, கேஸை ஜெயிக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னேன். இந்த வருஷம் 50 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் ரெவன்யூ போடலாம். சிஇஓ என்ன சொல்கிறாரு, க்ரோத் ரேஞ்ச் ஃபார் அக்ரி டிவிஷன் குட் பி அரவுண்ட் 400-500 க்ளோஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ். அடுத்த 3 வருஷத்தில் 50 கோடி இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற பிஸ்னஸ்ஸு 500 கோடி வரைக்கும் போகும். இதை தவிர இதில் வந்து எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும். தெலுங்கானாலையும் மகாராஷ்டிராலேயும் ட்ரையல் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு ஃபைலிங்ஸ் போட்டுட்ருக்காங்க. தட் வில் பி 2-3 இயர்ஸ் டவுன் தி லைன். தி மேஜர் டிரைவர் வந்து Q1 வந்து ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ், ஸ்ட்ராங் க்ரோத் இன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் அக்ரோ பிஸ்னஸ்ஸு. இந்த ஸ்டெடி சேல்ஸு சப்சிட்ரிஸில் இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இன்னும் ஏற செய்யும். 1000 தொடக்கூடும். ரூபா டிப்ரிஷியேட் ஆகும். அதனால் இந்த ஸ்டாக்கை ஈவன் அட் திஸ் ரேட் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிபிஇ வந்து 20 தான் இருக்குது. டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். லாங் வே டு கோ. அதனால் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். பட் யாரெல்லாம் 50% அப்பில் இருக்கீங்களோ எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட்டை கன்சிடர் பண்ணலாம். டாடா ஸ்டீல் இப்போ வந்து 52-week low 23% ஏறிடுச்சு. டுடே 1.5% அப்பில் 119 இருக்குது. டாடா ஸ்டீல் வந்து 52-week low செப்டம்பர் 28, 2022 95 ரூபா போச்சு. இட்ஸ் 52-week high வந்து ஜான்வரி மாதத்தில் 124 ரூபா இருந்தது. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் டாடா ஸ்டீல் வந்து 173% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஏன்னா கடனை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி என் சிஸ்டர் சேனலில் நான் பேசின மாதிரி டாட்டாக்கு கடன் ப்ராப்ளமே கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம கவலவே பட வேணாம். இந்த டிக்ளைன் வந்து டாடா ஸ்டீல் ரிப்போர்ட்டட 92% டிக்ளைன் இன் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட். இது வந்து பென்ஷனோட காரணம்தான். ஒரு பென்ஷன் ஒன் டைம் பேமெண்ட் இங்கிலாண்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. பென்ஷன் பேமெண்ட் இல்லைன்னா நார்மல் ப்ராஃபிட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாடா ஸ்டீல் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராடக்ட் ஒன்று ஸ்டீலில் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோட்டிங் ஃபார் ஸ்டீல் சர்ஃபேஸ் வித் ஆன்டி மைக்ரோபல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் கேன் ரீடெயின் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்டீல் ஃபார் 15 இயர்ஸ். ஸோ இது வந்து வைஸ் பிரசிடென்ட் டாடா ஸ்டீல் சொல்லியிருக்காரு. இதனால் அவங்க எக்ஸ்போர்ட் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட்னால 900 டன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கோவிட் பேண்டமிக் பீரியட் போது டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் 99% ஆஃப் பேக்டீரியா ஸ்டீல் ஷீட்ஸில் இருக்கிறத கொண்டுடுவாங்க, கொண்டுடும். பெயிண்ட்டும் இந்த ஆன்டி பேக்டீரியல் ப்ராடக்ட்டும் சேர்ந்து 99% ஸ்டீலை சேஃப் பண்ணிடும். இந்த ப்ராடக்ட் வந்து கலர்ட் ஷீட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் அண்ட் கோல்ட் ஸ்டோரேஜில் விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்ராஜ் குறைஞ்சிருக்கு. ஈவன்னோ நம்ம வாங்கலாம். 79:10 ரேஷியோவில் டாடா மெட்டாலிக்ஸை டாடா ஸ்டீலோட மர்ஜ் பண்ணுறாங்க. 8:83 டாடா மெட்டாலிக்ஸு. டாடா ஸ்டீல் விலை 119. மர்ஜர் ஆர்பிட்ராஜ் 6.5% இருக்குது. பட் உங்களுக்கு ஆல்ரெடி இனஃப் டாடா ஸ்டீல் இருந்ததுன்னா IDFC அண்ட் IDFC பேங்க்
ஒரு வாரமாக மேலே ஏறிட்டே இருக்குது, 7 டேஸாக ஏறிட்டே இருக்குது, இன்றைக்கும் ஏறி இருக்குது. ஆர்பிட்ராஜ் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் டாடா கன்சியூமர் கம்பெனி வந்து சோல்ஃபுல் அவங்க ப்ராடக்டில் ராகி சோக்கோ ஸ்டிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 ரூபாய்க்கு ஒரு ஸ்டிக்குன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. 30 ஸ்டிக்கு வந்து 150 ரூபா அதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் டேஸ்டி ஆப்ஷன் டு கன்சியூமர்ஸ், எக்கனாமிக்கல் பட் டேஸ்டி ஆப்ஷன் டு தி கன்சியூமர். அடுத்த ஒரு 2 வருஷத்தில் 2x க்ரோத்து எய்ம் பண்ணுறாங்க. இந்த 2 இயர்ஸ் இல்லாட்டாலும் 3 இயர்ஸ் ஆயிருக்கும், இல்லை இந்த 2 to 3 times ஏற்றுவாங்க டர்ன் ஓவரை. இந்த 8 மாதம் ஆயிருக்கு இந்த டெவலப்பிங் திஸ் ராகி சோக்கோ ஸ்டிக்ஸ். இது வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. நியூ ப்ராடக்ட் கேட்டகரிஸில் போவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், ஓட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அதர் நியூ கேட்டகரிஸ். ஸோ இந்த கம்பெனி ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகும். பட் வைர ஊசி மாதிரி ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, வைர ஊசினால் கண்ணு குத்திக்க முடியாது. சோல்ஃபில் ப்ராடக்ட்ஸ் இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் 500,000 யூனிட்டில் கிடைக்கிது. இதுதான் மெயினான டெவலப்மெண்ட்டு. டைட்டன் என்ன சொல்கிறாங்க, 50%க்கு மேலே டெட் எடுப்போம், எங்கள் கேஷ் பேலன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் கேரட்டில் என்னோடய அக்விசேஷனுக்கு 50% மேலே டெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர். அதே சமயத்தில் கேரட்டில் டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுனால அந்த சன்செட்டி மேலே ஒரு இடி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். இந்த இடி நோட்டீஸ் வந்து 2011 அண்ட் 2014 நடந்த டிரான்சாக்ஷன்ஸுக்குன்னு கிளாரிஃபை பண்ணுறாங்க. இது டாடாஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஞ்சாக இருக்குது. ஒரு கம்பெனி 2011 பண்ண டிரான்சாக்ஷனுக்கு 2023 வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த கடன் வாங்கிறது வந்து டைட்டன் கடன் வாங்கிறது டு பை திஸ் கேரட் லைன், அது வந்து கடனோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து டைட்டனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ப்ராஃபிட்ஸ் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். அந்த கம்பெனி வந்து 2 மாதத்தில் ரெகுலேட்டரி எஃபெக்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் 1.72 ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ட்ரான்சாக்ஷன் வாங்கிடுவாங்க. அதனால் டைட்டன் வந்து கேரட்டில் என்னோடய போதனாகும், கடன் ஜாஸ்தியாகும், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் மார்ஜின் குறையும், அது தெளிவாக இருக்குது. டாடாஸ் இது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 100 டெவலப்பிங் ஸ்டோரி. ஒன்று வந்து ஹீரோ எலக்ட்ரிக்குங்கிற கம்பெனி, ஹீரோ எலக்ட்ரிக்கும் டிவிஎஸ் மோட்டர்ஸுக்கும் ஓலாக்கும் என்ன நியூ சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 200 crores மேலே ரீஃபண்ட் பண்ணோம், நாங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் 10 கோடி தான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சில குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே 200 crores நீங்கள் ரீஃபண்ட் பண்ணலைன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம்னு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. உங்களோட சப்சிடியை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறோம்னு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாட்கோ வந்து கன்சிடர் பண்ணலாம், பட் இது ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது, நம்ம வந்து ஐடிஎஃப்சியும் ஐடிஎஃப்சி பேங்க்கும் ஆர்பிட்ராஜ் சூப்பராக இருக்குது. டாடா மெட்டாலிக்ஸும் டாடா ஸ்டீல் ஆர்பிட்ராஜும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சவுத் இண்டியன் பேங்க்கையும் கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பெங்களூர் இவெண்ட்டு முடிஞ்சப்புறம் நம்ம வந்து எங்கே அடுத்த இவெண்ட் போடலான்னாங்க. என்னோடய பழைய ஊரான சவுதிக்கு போயிருந்தேன், வெறும் டமாம் மட்டும் பார்த்துட்டு வந்தோம். மீதி 2 ஊர் இருக்கிற ரியாதுக்கும் ஜெட்டாக்கும் போக முடியல, எல்லாருக்கும் நிச்சயமாக வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 22ஆம் தேதி செப்டம்பர் ரியாதுலேயும், 29ஆம் தேதி செப்டம்பர் ஜெட்டாலேயும் உங்களை டெஃபினட்டாக சந்திக்கிறேன். அதனால் யாரெல்லாம் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு மேலும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அமிச்சிங்கன்னா நம்ம டீமுக்கு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். திரும்பி நான் சொல்கிறேன், 22ஆம் தேதி ரியாது, 29ஆம் தேதி ஜெட்டா. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.